ஹாய் ஹலோ, வெல்கம் டு நான் நானே அல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போறது அஞ்சாவது தத்துவம். இந்த அஞ்சாவது தத்துவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வேற, இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேற அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே சில மறைக்கப்பட்ட உண்மைகளை நாம வெளிப்படையாக போட்டு உடைக்க போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த அஞ்சாவது தத்துவத்தோட சேர்க்கை விகிதம் பார்த்தீங்கன்னா, ஞான சக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி கம்மியாகவும் சேர்ந்து வர்றது தான் சுத்த வித்தை, த பியூர் டாஸ்கர்ஸ். இந்த சுத்த வித்தையில தான் நாம வணங்குற உருவக்கடவுள் எல்லாம் வராங்க. விநாயகர், விஷ்ணு, லக்ஷ்மி, சிவன், பார்வதி, ஐயப்பன், பிரம்மன் அப்படின்ற எல்லா உருவக்கடவுளும் இப்போதான் வராங்க. ஐ மீன் இப்போதான் வராங்களே. அப்போது இவர்களுக்கும் மேலே இருக்கிற கடவுளர்களுடைய நிலைகள் என்னென்ன, அதுக்கும் அப்பால் இருக்கிற ஒருவருடைய நிலை என்ன அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வருதா? ஹீஸ் த ஒன் ஹூ மேட் எவ்ரி ஹீஸ் த ஒன். அந்த ஒன் தான் எல்லாமே. அந்த ஒன்னை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம். இப்போது இங்கே வருவோம். சுத்த வித்தையோடைய உருவ நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவும் உருவ தத்துவம் தான். அது என்ன, மேலே இருக்கிற ஈஸ்வர தத்துவமும் உருவ தத்துவம் தான். இப்போ வர சுத்த வித்தையும் உருவ தத்துவம்னா எப்படி ரெண்டும் கிளாஷ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் யாரும் சொல்லாத சில டெப்தான விஷயங்களை சொல்லப்பட வேண்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரருடைய உருவ நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கும உருவம். சுத்த வித்தையில் இருக்கிறவங்களுடைய உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூள உருவம். தூளம் சூக்குமம் இந்த இரண்டு பேர்களையும் இப்போ தான் கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால் நான் பேசிக்கிலேருந்தே போயிடுறேன். இந்த தத்துவ கடவுள் எல்லாருக்குமே உருவம் இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சுத்த வித்தைக்கு தூள உருவம், ஈஸ்வர தத்துவத்துக்கு சூக்கும உருவம், சதாசிவ தத்துவத்துக்கு அதிசூக்கும உருவம், சக்தி தத்துவத்துக்கு காரிய ரூபம், சிவ தத்துவத்துக்கு காரண ரூபம். இந்த தூளம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், காரியம் இதை எல்லாத்தையும் ஒரே சிரா வச்சு ஒரே எடுத்துக்காட்டை வச்சு விளக்கணும் அப்படின்னா எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தோணுச்சுன்னா இட்லி குண்டான் மாறிச்சு. ஸோ அதனால இட்லி குண்டானை வச்சு இதை விளக்குறேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடை வச்சே விளக்குறான் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதால நான் இதில் வச்சு போகிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த தூளம், பௌதீகம், ஃபிசிக்கல், மெட்டீரியல் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இது எல்லாமே ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ஐந்தாவது பரிமாணத்தில் உள்ள பொருட்கள். இதனால தான் ஆனது ஃபிஃப்த் டைமென்ஷன். ஆல்ரெடி நாலு பரிமாணங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத போன வீடியோலயே பார்த்தோம். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த இட்லி குண்டானே எடுத்துப்போம். ஸோ அந்த இட்லி குண்டானுக்குள்ள இருக்கிற இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தட்டிமனா இருக்கும். என்னப்பா இன்னைக்கு வீட்டில் இட்லியா? ஆம்பா. சரி, இந்த தூளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தடிமனாக இருக்கும், ஒரு சாலிட்னஸாக இருக்கும். இதை வந்து பார்க்க முடியும், ப்ளஸ் இதை சாப்பிட்டு இதோட தன்மையை உணர முடியும். ஸோ இது ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், தூளம். ஓகேவா? ஸோ நான் எப்பப்போலாம் வந்து பௌதீகம், தூளம், ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்கிறேனோ அது எல்லாமே இந்த தன்மையை தான் குறிக்கும். என்னது? அதை வந்து பார்க்க முடியும், தொட முடியும், அதோட தன்மையை உணர முடியும். ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கிறது எல்லா பொருட்களுமே இந்த தன்மையில் தான் இருக்கும். இந்த வெளிக்கு என்ன பேர்னா புறப்புற வெளி. சரி, இப்போ ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கு வருவோம். சூக்கும உருவம் அதாவது ஆஸ்ட்ரல் ஃபார்ம், இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது தடிமனானதுன்னா இது ரொம்ப மெல்லிசானது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி குண்டான திறந்த உடனேவே ஒரு ஆவி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இட்லி குண்டான் திறந்த உடனே வர ஆவி கூட ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரும் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரும் ரெண்டும் கலந்த ஒரு நிலை தான். ஆனால் ஒரு அக்மார்க் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எப்படி இருக்கும்னா, அதாவது சூக்கும உருவம், ரொம்ப மெல்லிசானதாக இருக்கும். அதனால இந்த பௌதிக கண்களால் மிக எளிமையாக பார்க்கவே முடியாது. ரொம்ப உத்து பார்த்தா தெரிய வரலாம், ஆனால் டீட்டெயிலெல்லாம் தெரியாது இந்த இட்லி மாதிரி. ஏன்னா ஃபிஃப்த் டைமென்ஷனில் தான் நமக்கு பௌதிக கண்களே வருது. அதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி அதை விட அட்வான்ஸான ஃபோர்த் டைமென்ஷனை பார்க்க முடியும்? அதுதான். ஆனால் அந்த ஆவியோட இருத்தலை அதாவது அதோட சூட்டையும் வாசனையையும் நல்லா உணர முடியும். ஸோ உணர்தலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் பார்த்தல் ரொம்ப கஷ்டம். அதுதான் நாலாவது பரிமாணத்தில் இருக்கிற பொருட்களின் தன்மை. ஏன் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுதான் மறைப்பு அப்படின்றத பார்த்தோம். ஈஸ்வரர் அதை மறைப்பார். ஓகேவா? சோ இது வந்து சூக்கும வெளி, புறவெளி. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து தூள வெளி, புறப்புறவெளி. சோ இதுக்கும் அட்வான்ஸா இருக்கிற தேர்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், தேர்ட் டைமென்ஷன், சதாசிவ நிலை எப்படிப்பட்டதுன்னா அதிசூக்கும உருவம், சப்டில் ஃபார்ம். அதாவது அதோட இருத்தலை உணர்றதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ நுட்பமானது அதோட வைப்ரேஷன் லெவல். சோ அப்போ அதை பார்க்கறதுலாம் எப்படி அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா.
ஆனா அப்படிப்பட்ட நிலையையும் பார்த்து சொல்லி இருக்காங்களே, அதனால தானே இப்போ உட்காந்து இதை நம்மளால பேச முடியுது. ஆக எல்லாம் செயல் கூடும், நிச்சயமா நம்மளாலையும் அதை பார்க்க முடியும், அப்படிப்பட்ட நிலையை அடையவும் முடியும். அதற்குரிய தகுதி உடையவர்கள் தான் நாம. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அதை அடைய முடியும். சரி, இந்த சூக்கும உருவத்துக்கும் அதிசூக்கும உருவத்துக்கும் ரியல் லைஃப்பில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூக்கும உருவத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. உணரத்தான் முடியும், பார்க்கறது கஷ்டம். ஆனால் அதுக்கு உருவம் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கோம். ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருந்து ஃபோர்த் டைமென்ஷனை பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஃபோர்த் டைமென்ஷன்றது மறைப்பு அப்படின்றத பார்த்தோம்ல, அதுதான். சரி, அதிசூக்கும உருவத்துக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம். உணர்தலும் கஷ்டம், பார்த்தலும் கஷ்டம். ஏன்னாப்பா நான் வானத்தை பார்த்தா எனக்கு வானம் தெரியுதே அப்படின்னா, அந்த வானம் இல்லைங்க, அந்த வானம் கூட வெளியினுடைய ஒரு சிறு பகுதி தான். வானம்ன்றது ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிற ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம, இந்த ஸ்பேஸுக்கே உருவம் இருக்குது, அது நமக்கு தெரியுதா? நம்ம வெறும் வெளி காலியான ஒரு இடத்த தான், ஒரு ஸ்பேஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கே உருவம் இருக்குது, உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸுக்கு. ஸோ அதுக்கும் உருவம் இருக்குது, அதுக்கும் உணர்வுன்றது இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸையும் நம்மளால் உணரவும் முடியும். ஸோ அது ஃபோர்த் டைமென்ஷனை விட அதிசூக்கமாக இருக்கிறதால நம்மளால் உள்வாங்கி பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நமக்கு தான் ஃபோர்த் டைமென்ஷனே தெரியுது இல்லையே, அப்புறம் எங்கே தேர்ட் டைமென்ஷன்லாம் போய் புரிஞ்சுக்கிறது? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் நிறைய மறைப்புகள்லாம் இருக்குடா. ஆக இந்த சதாசிவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குண்டான் மாதிரி, ஐ மீன் இட்லி குண்டா தனக்குள்ளே கண்டெயின் பண்ணி வச்சிருக்கிற எம்டி ஸ்பேஸ் வெற்றிடம் தான் சதாசிவர். அப்போ கூட பார்த்தீங்களா, அந்த இட்லி குண்டானுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே டிவைட் செய்யப்பட்டிருக்கும், அந்த இட்லி தட்டு எல்லாம். ஸோ இதையே தானே நம்மளாலும் சதாசிவரும் பண்ணுறாருன்னு பார்த்தோம், வெளி வகுத்தல் அப்படின்ட்டு. அகவெளி, புறவெளி, அகப்புறவெளி, புறப்புறவெளி அப்படின்னு பல டைமென்ஷனாக பிரிக்கிறதும், இது வடக்கு, இது மேற்கு, இது வடமேற்கு, அப்பு டவுனு, எட்டு ரெண்டு அப்படின்னு. ஸோ அது எங்கேயும் பொருந்தது பாருங்கள். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் ட்ரூத். ஸோ உண்மையினுடைய சிறப்பே இதுதான். ஸோ ஒரு உண்மையான மெய்ப்பொருள் கருத்தை நீங்கள் எந்த காலத்துலேயும் எந்த விஷயத்துலேயும் புகுத்தி பார்த்தாலும் அது அப்படியே பொருந்தும். எடுத்துக்காட்டுக்கு திருவள்ளுவரின் திருக்குறள், அது வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்போ எழுதியிருக்கலாம், ஆனால் அது பூராவே உண்மை கருத்து அப்படின்றதால நாம் இந்த காலத்தில் வேறு ஒரு ஃபீல்டில், வேறு ஒரு விஷயத்தில், டெக்னிக்கலான ஒரு விஷயத்தில் கூட நம்ம புகுத்தி பார்த்தாலும் அது பொருந்தும். அந்த உண்மை அப்படியே அதே லாதான் அங்கே அப்ளை ஆகும். பிகாஸ் அது உண்மையை தழுவி எழுதின நூல், உண்மையை அடிப்படையாக வச்சு வந்த நூல் அது. அதனால தான் அது இவ்வளோ காலம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மெஷர்மெண்ட். இப்போ இருக்கிற இந்த உலகத்தில், ஆன்மீகத்தில் நம்ம பலர் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம், ஓ இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்ட்டு. ஆனால் உண்மையான ஒரு கருத்து நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா, அந்த விஷயத்தை நம்ம வேறு சில விஷயத்தில் புகுத்தி பார்க்கும்பொழுதும் பொருந்துச்சா, பொருந்துச்சுன்னா அது உண்மை, அப்படி பொருந்தலைன்னா அது வழி வழியாக கடந்து வந்த கலப்படம் செய்யப்பட்ட பொய்யான உண்மை. அதே மாதிரி ஒரு உண்மை கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற அப்போ அது மேலும் மேலும் ஒரு புரிதலையும் தெளிவையும் கொடுக்கும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மை கருத்தை நம்ம மாறுபட்டு புரிஞ்சுக்கிட்டோன்னா அது மேலும் மேலும் குழப்பத்தையும் சலிப்பையும் வெறுப்பையும் தான் உண்டாக்கும். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட்டை இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ ஈவன் நான் சொல்கிறதுமே கூட நீங்கள் அப்படி தான் கேட்கணும்னு நான் சொல்லுவேன். சரி, இது சதாசிவருடைய அதிசூக்கும நிலை. அப்போது இதுக்கும் மேலே இருக்கிற சக்தியினுடைய நிலை என்னன்னு பார்ப்போம். சக்தி யாரு? அருட்சக்தி, கருணையே வடிவான அம்மை அவள். அம்மா, நம்ம அம்மா தானே நமக்கு இட்லி சுட்டு தராங்க. அம்மா யாருக்காக? தான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை நல்லா சாப்பிட்டு வளரட்டும் அப்படின்னு பண்ணக்கூடியவங்க தான் அம்மா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரால பண்ண முடியும்? கண்டிப்பா அம்மாக்களால தான் பண்ண முடியும். அப்படி ஆயிரம் கோடி அம்மாக்கள் காற்ற பாசத்தை விட அன்னை அருட்சக்தியின் கருணை மிக பெருசு. அவ தான் விந்து, வெளிச்சமா இருந்து இந்த பிரபஞ்சத்தையே வழி நடத்துபவள். அவளை தான் இப்போ இருக்கிற உலகவர்கள் எல்லாம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மதர் யூனிவர்ஸ் ரொம்ப நல்லது, அது கருணையே வடிவானது, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டா அது எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடியது, அப்படி இப்படின்ட்டு. இந்த விஷயமே இவங்களுக்கு இப்போதான் புரிய வருது, என்னத்தை சொல்ல, அதுவும் யூனிவர்ஸாம், யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு. அது ஏதோ ஒரு எந்திரமான ஒரு ஜடப்பொருள் பேர் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்ஸினுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சு நம்ம ஆளுங்க வச்ச பேர் தான் அருட்சக்தி, அன்னை. அன்னை மாதிரி நமக்கு வழி நடத்துபவர். சரி, நம்ம அம்மா இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் பண்ணுறதுக்கு யார் முதற் காரணம்? அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்தையும் இட்லி குண்டானையும் அடுப்பையும் போன்ற வசதிகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார் அந்த ஒரு அட்மாஸ்பியரை அப்படின்ட்டு பார்த்தா, அப்பா, நம்ம அப்பா. நம்ம அப்பா யாரு? சிவம்.
பரசிவம். சிவன் அல்ல, சிவம். சாதாரண உலகியல்ல இருக்கிற அப்பாக்களே தாம் பிள்ளைங்க தன்னை விட நல்லா வரணும்னு விருப்பப்படுற அப்போ, நம்ம அப்பன், என்னப்பன், அன்பே வடிவான சிவம் எவ்வளோ விருப்பப்படும் நம்ம மேல அப்படின்றத பார்த்துக்கோங்க. உயிர்கள் எல்லாம் இந்த அறியாமைன்ற ஆணவ இருள்லருந்து உய்வடைந்து என்னை போல பேரின்பத்தில் திளைக்கணும்னு உயிர்களாகிய நாம விருப்பப்படுறமோ இல்லையோ, அவர் ஒவ்வொரு நொடியும் விருப்பப்பட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு உயிருக்காவது உண்மை எதுன்னு புரிய வச்சிடக்கூடாதா அப்படின்ட்டு. இப்படி ஒருத்தர் இருந்தா அந்த வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத கூத்து இது, அவன் புரிஞ்சிக்கிறான் புரிஞ்சிக்கல அது அவன் பக்குவம் வந்து பார்த்துக்கப்பான், உங்களுக்கு எதுக்கு இந்த கூத்து, இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த பிறவியில் இருக்கிற நம்ம அப்பாக்களுமே கூட தினமும் கூத்தாடுறாங்க குடிச்சிட்டு மயக்கத்தில். ஆனால் நம் உயிர் தந்தை ஆடுவது பிறவின்ற மயக்கத்தை போக்குறதுக்கு, அதனால தான் அதுக்கு பேர் ஞான திருநடனம். நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவம் நாதத்துவ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு தானே இது செய்யுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதை வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நன்மைக்காக. சோ சிவம் தான் எல்லா தத்துவங்களும் இயங்க காரணம், சக்தி தான் காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட். சிவம் இயக்க, சக்தி அந்த காரியத்தை செய்யும். அதனால தான் சக்திக்கு காரிய ரூபிணி அப்படின்ற பேரு. இங்க சில ஃபெமினிஸ்ட் தோழிகள் தோழர்கள்லாம் வரலாம், அது என்ன கடவுளுடைய நிலையில கூட ஒரு பெண்ணா சக்தி தான் எல்லா காரியத்தையும் செய்யணுமா, ஏன் சிவம் வந்து செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிவம் தானே சக்தியா மாறிச்சு. சக்தின்றது ஏதோ ஒரு தனியான ஒரு என்டிட்டி கிடையாது, அது ஏதோ ஒரு தனியான ஒரு பொம்பளை பெண் தெய்வம் கிடையாது. சிவமே தன்னுடைய ஒரு நிலைய அப்படி செப்பரேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு, அவ்வளோதான். சிவம் தான் சக்தி, சக்தி தான் சிவம். அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன், அம்மையும் அவன்தான் அப்பனும் அவன்தான், அவனே தான் அவ்வை சண்முகி மாதிரி இப்படி மாறிப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் தெரிய வர மெய்யடியார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புரிஞ்சிக்காத செயலெலாம் இவர் செய்கிறாரே அப்படின்றதுக்காக தான் அவருக்கு வந்து பித்தா பித்தன் அப்படின்ற ஒரு பேரே அவங்களுக்கு வச்சாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கூட அவர் எதுக்காக செய்கிறாருன்னா, தன்னுடைய நிலையை அவர் குறைச்சி 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 கீழே வராரு. ஸோ அது ஏன் வராருன்னா, இந்த உயிர்களால் அப்போ தான் அவரை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவருடைய நிலையை இந்த மாதிரிலாம் குறைச்சிக்கிட்டு வராரு. ஸோ அதனால தான் இந்த மாற்றங்கள் இது எல்லாமே. திருவாசகத்தில் கூட ஒரு வார்த்தை வரும், பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி அப்படின்ட்டு. ஸோ தன்னுடைய ஒரு பாகத்தையே பெண்ணாக அவர் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ ஆண் பெண் சேர்ந்தவர் தான் அவரான்னா அதுவும் இல்லை. திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணல்ல ஆணல்ல பேடல்ல மூடத்துள் உள்ளின்ற சோதியை ஒருவரும் அறியோனார், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அழித்தன்மையும் இல்லாத ஒரு ஜோதி இந்த உடம்புக்குள்ளே இருக்குது, அதை ஒருத்தனுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு அவருடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாரு. சரி, இந்த சிவம் சக்தி விந்து நாதம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் செகண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இன்னும் சில டைமென்ஷன் பற்றிலாம் நம்ம இன்னொரு பதிவில் இன்டெப்தாக பார்ப்போம். ஏன்னா அது எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வேறு லெவலான ஒரு கான்செப்ட், அது எல்லாமே ஆற அமர பொறுமையாக பேச வேண்டியது. ஸோ அதனால் இன்னொரு பதிவில் பார்ப்போம். இப்போ நாம் மெயினாக இங்கே பார்க்க வேண்டியது சுத்த வித்தை. இதிலிருந்து தான் படைப்பு தொடங்குது. என்ன படைப்பு தொடங்குது? ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கான படைப்பு தொடங்குது. த லாஸ்ட் டைமென்ஷன், ஃபிசிக்கல் டைமென்ஷன் நம்ம இப்போ இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்த தூள உலகங்களை படைக்கிற வேலையை பண்ணுறவர் தான் பிரம்மன். ஆனால் இந்த தூளம் எதிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்குமத்திலிருந்து வந்தது தான் தூளம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தூளமாக நிற்கிற சாரி சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம உலகம் ஒரு காலத்தில் அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதாவது ஆவி வடிவத்தில் இருந்தது சூக்கும பொருளாக. ஸோ அந்த சூக்குமத்தில் இருந்து ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தூளமாக ஃபிஃப்த் டைமென்ஷனில் உருவாகுது. அதை உருவாக்குறவர் தான் பிரம்மனே தவிர, பிரம்மாவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கலை அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வருதா? ஆல்ரெடி படைக்கப்பட்ட படைப்பணுக்களை பயன்படுத்தி இவர் படைக்கிறார்.
அதுதான் இங்கே விஷயம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இஷ்டப்போக்கில் அவரால் படைக்க முடியாது. அண்டர் த கைட்லைனில் தான் அவர் அதை பண்ணுறாரு. அவருக்குமே அவ்வளோ சுதந்திரம் இல்லை. ஸோ இவருக்கு அடுத்து இருக்கிற விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பிரம்மன் படைப்பணுக்களை பயன்படுத்தி எதை எதெல்லாம் படைத்தாரோ அந்த படைப்பணுக்களை பாதுகாக்கிறது தான் திருமாலோட வேலை. ஸோ அந்த படைப்பணுக்களால் ஆனது தான் இந்த உடம்பு அப்படின்ற பட்சத்தில் நம்மளையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை, நாம் அவரை வணங்குறோமோ இல்லையோ. ஏன்னா அதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட டாஸ்க். அதே போல் அவரால் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கிற ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அங்கே போயெல்லாம் அவரால் அந்த ப்ரொடெக்ஷனையும் பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து ஃபிஃப்த் டைமென்ஷன் வரைக்கும் தான் அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஈவன் அவர் வந்து மகாவிஷ்ணுவே ஆனாலும் அவருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் மேல இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்திரர். இவருடைய வேலை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அழித்தல் இல்ல அழித்தல் அல்ல அடக்கல் அல்லது துரிசு நீக்கல், இதுதான் அவருக்கு கரெக்டான மீனிங். ஏன்னா அவர் என்னைக்குமே யாரையும் அழிக்கிறது இல்லை. என்னடி இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐந்தாவது பரிமாணத்தில் இருக்கிற படைப்பணுக்களில் இருக்கிற துரிசை நீக்கிறது தான் இவர் வேலையை தவிர உயிர்களை அழிக்கிறது அல்ல. ஏன்னா ஆன்மாக்கு என்றைக்குமே அழிவில்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும், எல்லா சமயத்தவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌதிக வெளி ஃபிஃப்த் டைமென்ஷனில் உள்ள அணுக்களில் ஏதாவது துரிசு இருந்ததுன்னா அதை நீக்கிறாரு அடக்கிறாரு. இந்த தூள அணுக்களால் ஆனது தான் இந்த உடல். இந்த உடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வயசாகி உளுத்து போ, அந்த உளுத்து போற அந்த உடம்பை இவர் நீக்கிறார். ஒரு இவரோட அசிஸ்டன்ட் யம தர்மராஜாவை விட்டு அவர் நீக்கிறார். அதே மாதிரி தான் இந்த கடவுளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அது கீழே ஒரு மேனேஜ்மெண்ட் குழு இருக்குது, தேவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய அவர்களுக்குன்னு ஒரு உலகம்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஸோ ஆக இவர் வந்து அந்த உடம்பை நீக்கிறாரு, துரிசடைஞ்சு அந்த உடம்பை நீக்கிறாரே தவிர உயிரை அழிக்கலை. அதே மாதிரி இன்னொன்று மெயினாக தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்கிறதும் இவர் கிடையாது. அதுக்குரிய அதிகாரமும் ஆற்றலும் இவர்கிட்ட இல்லை. அப்போ யார் தான் அதை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவாக காரணம் சிவம். அந்த சிவமே உருவாக மூல காரணம் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஸோ அவரால் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கவும் முடியும், மீண்டும் இதை எல்லாத்தையும் உருவாக்கவும் முடியும். அவருக்கு தான் எல்லாம் செய்ய வல்ல ஆற்றல் இருக்குது. ஏன்னா அவர்கிட்டருந்து வந்தது தான் இந்த உயிர்களாகி நாம் எல்லாருமே. அதனால தான் வந்து ஆன்மா வந்து ஒரு ஒளி பொருள், ஒரு லைட் சோர்ஸ், ஒரு லைட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருள் யாம் எம்முள் உயிர். எல்லா உயிருக்குள்ளேயும் அவர் இருக்கிறதும் அவருக்குள்ளே தான் எல்லா உயிர்களாகிய நாம் இருக்கிறதும் தான் உண்மையான நிலை. ஸோ இவ்வளோ தூரம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பண்ணுறது எதுக்குன்னா, தன்னை போல் ஆனந்தத்தில் அசையாமல் சூன்யத்தில் இந்த உயிர்கள் எல்லாம் முடங்கி கிடக்குதே அப்படின்ட்டு அதை தெளிய வைக்க தான் இந்த திருக்கூத்தை பண்ணுறாரே தவிர, மீண்டும் இந்த உயிர்களாகி நாம் சூன்யத்துக்கு போகவோ அல்லது இந்த கடவுளர்களின் பொழுதுபோக்குக்காகவோ நம்மளையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கலை. அதே போல் இந்த கடவுளர்களுக்கே கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்து சேவை செய்கிறதுக்காகவும் நம்மளை படைக்கலை. ஏன்னா இந்த கடவுளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் தான். என்ன அது? நம்மளை விட கொஞ்சம் பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள், அவ்வளோதான். அது எந்த மாதிரியான விஷயன்றதை நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஸோ பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள், பக்குவம் அடையாத ஆன்மாக்களாகிய நம்மளை மாதிரி இருக்கிற ஆன்மாக்களுக்கு பக்குவம் அடைய உதவி பண்ணுறது தான் அவங்க வேலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது. இந்த சுத்த வித்தை அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம்னா தூய்மை, அதாவது கருணை, உதவி பண்ணுதல். வித்தைனா அறிவார்ந்த செயல். இப்போ ஒருத்தர் பயங்கரமான ஒரு செயலை அசால்ட்டாக செய்கிறாருன்னா அவரை நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஹேய், நல்லா வித்தை பண்ணுறமே, நீ வித்தக்காரந்தா நீ அப்படின்னு சொல்லுவோம். அது எதை குறிக்குதுன்னா அவரோட அசாத்திய அறிவை குறிக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் பொருந்தும். ஒரு அண்டத்தை படைச்சி காத்து அடக்கிறதுன்றது சாதாரணமான அறிவை வச்சு பண்ணுற விஷயம் அல்ல, மிகப்பெரிய வித்தை அது. அதனால தான் இந்த தத்துவத்துக்கு சுத்த வித்தைன்னு பேரு. ஸோ இந்த சுத்தமான இந்த மூணு தொழிலை பண்ணுறது தான் உங்களுடைய வேலை. ஆனால் இடையில வந்த சிலர் இந்த ஒரு தொழில் செய்கிற கடவுளரின் வித்தையை பார்த்து வியந்து அவர்களையே முழு முதற் கடவுளாக காட்டி கருணையே வடிவான உண்மை கடவுளை மறைச்சதுனால தான் இவ்வளோ பாகுபாடுகள், குழப்பங்கள், கடவுளின் பேர்லேயே சண்டை, சச்சரவு, அதர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களும். கடவுளுன்ற ஒன்றத்தை நம்ம கருணை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் வச்சு வணங்கியிருந்தா
இவ்வளோ விஷயம் நடந்திருக்குமா? ஆனால் ஒரு காலத்தில் தமிழர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு சாட்சி திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னும், எல்லா உயிருமே சமந்தான் அப்படின்னும், ஒன்றாக நல்லது கொல்லாமை, கொல்லாமை தான் முதல் அப்படின்னும், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பீரியடில் வந்தவங்களாமே கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. எல்லாருமே நம்ம ஆள் தான், எல்லாமே நம்ம ஊர் தான் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே எதனோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணையே வடிவான உண்மை மெய்ப்பொருளை புரிந்ததனோட வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகளும் இந்த சொல்களும் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாமே. ஸோ நம்ம வாழ்வினோட மிக முக்கியமான அடிப்படை அங்கமாக இருக்கிறது தான் இறைவன். அதுவே உண்மை கடவுளாக இல்லாதப்போ அதிலிருந்து கட்டமைக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் உண்மை வெளிப்படுமா, அல்லது வாழ்க்கையோட உள்ளர்த்தம் தான் விளங்குமா? நிச்சயமாக விளங்காது. ஸோ அப்போ இந்த கடவுளர்களே வணங்கக்கூடாதா அப்படின்னா, அப்படி சொல்ல வரல. நம்மளை விட உயர்ந்த ஒருத்தங்களை வணங்குறதுலேயும் மதிப்பு கொடுக்கறதுலேயும் தப்பே இல்லை. ஆனால் அவங்க தான் ஒட்டுமொத்த எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது முறையானதும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை நம்ம கருணையின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்தா தான் எல்லாமே நமக்கு புரிய வரும். ஏன்னா இதை உருவாக்கினவருடைய தன்மை அப்படிப்பட்டது. அதனால தான் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கும் போது வெறும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அப்படின்றத அவ்வளோ காட்டமாக அவர் பதிவு பண்ண வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா கருணையின் வழியாக மட்டும்தான் அவர் அடைய முடியும், வேற எந்த வழியாலையும் இல்லை. எவ்வளோ வணங்கினாலுமே பிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சில அவருக்கும் கீழே இருக்கிற சின்ன சின்ன கடவுளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பக்தி வச்சாலே போதும் அவங்களெல்லாம் பிடிச்சிடலாம், நைஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த காலத்தில் பக்திங்கிறது ஒரு கலவரத்துக்கே வழிவகுக்குது அப்படின்றதுக்கு நான் தனியான படங்கள்லாம் போட்டு காட்டி விளக்கணும்னு அவசியம் இல்லை. சுற்றி பார்த்தாலே நமக்கே தெரிய வரும். ஆனால் இந்த உருவக்கடவுளர்களெல்லாம் நம்ம வணங்குற வரைக்கும் நல்லா வாழலாம், அதில் எந்த வித சந்தேகமுமே இல்லை. ஆனால் அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்து டைமென்ஷன் வரைக்கும் தான். ஏன்னா அந்த ஃபிஃப்த்து டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற பௌதிக அணுக்களாலான பொருட்களெல்லாம் அவங்க தாராளமாக வாரி அவங்களால வழங்க முடியும், பணம் செல்வம் பொண்ணு எல்லாத்தையுமே. ஆனால் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுக்கலை. நாம் ஃபோர்த்து டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்பங்களையும் அனுபவங்களையும் பெறுவதற்காக நாம் பிறவி எடுத்திருக்கோம். அதுதான் பரிமாணம். நம்ம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும். எப்படி லூசி ஸ்பிரிச்சு அவசியம். எந்த கடவுளையும் உயர்வு தாழ்வுன்னு சொல்ல வரல, ஆனால் உண்மை எதுன்றது சொல்ல வேண்டியது என் கடமை, அதை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி, இந்த சுத்த வித்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுவை வச்சே விளக்கலாம். அதாவது ஒரு அணுவோட ஆர்பிட் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய சுத்தி இருக்கிறது அது வந்து சதாசிவருடைய நிலையை குறிக்குது. ஏன்னா அவர் இடம் கொடுக்க தானே இதெல்லாம் நடக்குது. ஸோ அது வந்து சதாசிவ நிலையும், அதுக்குள்ளே இருக்கிற புரோட்டான் புது அணுக்களை சேர்க்கறது வந்து பிரம்மாவினுடைய வேலை. ஸோ அதுக்கடுத்து இருக்கிற நியூட்ரான் அந்த அணுக்களை நடுநிலையாக நின்று பாதுகாக்கிறவர் தான் வந்து திருமால். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த அணுக்களை அடக்கிற வேலை பண்ணுறவர் தான் ருத்திரர். ஸோ அப்போ இங்கே ஈஸ்வரர் எங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் தான் அங்கே மறைஞ்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் எந்த அணுக்கள் எவ்வளோ சேரணும் எவ்வளோ குறையணும் அப்படின்ற அந்த ஒரு சூட்சும கணக்கை அவர் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் சூக்கமமாக தன்னை மறைச்சி இருக்கிறவராச்சே, எப்படி தன்னை வெளிப்படையாக காட்டிப்பார், அதனால தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டர் தானே தவிர அவரே ஆர்டர் கொடுக்குறவரானா இல்லை. அவருக்கு அந்த ஆர்டரை கொடுக்கறது சதாசிவர். ஸோ அப்போ சதாசிவர் தான் எல்லாம்னா இல்லை. அந்த சதாசிவர் பிளஸ் இந்த நாலு பேர், இந்த அஞ்சு பேரையும் சேர்த்து யார் காரியப்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அருட்சக்தி, அந்த அருட்சக்தியும் தாங்குகிற ஆதாரமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம். ஸோ அந்த சிவமே யார்கிட்டேருந்து வந்ததுன்னா, சச்சிதானந்த பிழம்பாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி. ஸோ அதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி பெரும் கருணை. ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் எல்லாமே. இப்போ நல்லா புரியுதா? ஸோ இப்போ புரியுதா கடவுளர்களுடைய நிலை என்னென்னன்னு, அது எப்படி உருவாகி வந்தது, அவங்களுடைய நிலை என்னென்னன்னு இப்போ புரியுதா? இதுதான் டிசைன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும்.
இல்லை எனக்கு இன்னுமே புரியல, சில குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய டெலகிராமில் அப்பப்போ வாய்ஸ் சாட் ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த வேலையில் உங்கள் கருத்துக்களை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. ஸோ அந்த வாய்ஸ் சாட் எப்போ வரும், ஏது வரும் அப்படின்ற அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் அதுக்கான அப்டேட் வரும். ப்ளஸ் இந்த 36 தத்துவத்தினுடைய இந்த வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நானே அல்ல அப்படின்ற வலைத்தளத்துக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வீடியோ எப்போ அடுத்த வீடியோ எப்போன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டியை ஃபாலோவர்ஸிடம் பார்க்கும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்னுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை, எனக்கு இருக்கிற அறிவு கருவி கரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சின்ன சின்ன லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து இந்த சிற்றறிவை வச்சு நான் ஏதோ ஒப்பேத்தி பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு சின்ன ஐக்கான் அசைவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணுறது. ஸோ அதனால் அது பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும், அந்த ஒரு 10-5 செகண்டுக்கு. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலமை அப்படி. ஸோ அதெல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி தலிப்பு தட்டாமல் இருக்க மியூசிக்லாம் ஆட் பண்ணி அவ்வளோ போடுறதுனால இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ எடுத்து அப்படியே போடுற மாதிரியான ஒரு வீடியோவை நான் பண்ணுறதில்லை. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் போய் பாருங்கள். 36 தத்துவங்களே இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மீண்டுமே போய் இன்னொரு டைம் பாருங்கள். ஏன்னா பார்க்க பார்க்க இன்னும் அதிகமான புரிதல், முன்னாடி பார்த்தப்போ வராத புரிதலும் தெளிவும், அடுத்தடுத்து பார்க்க 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 உங்களுக்கு தெளிவும் புரிதலும் கிடைக்கும். ஏன்னா இது மற்ற யூடியூப் வீடியோ மாதிரி கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கிடையாது, டார்க் கண்டென்ட் இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து புரிதல் கிடச்சதுன்னா அது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் அப்படி தொடர்ந்து ரிப்பீட்டடாக அந்த டைமில் ஃபோக்கஸாக இருக்கும்போது நான் இந்த டைமில் இன்னொரு வீடியோவை பண்ணிகிட்ருப்பேன், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு உங்கள் ஃபாலோவர்ஸை காக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர்லாம் வந்து அடுத்து பார்த்த உடனேவே 2வது கமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் டேட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் என்ன படமாக ரிலீஸ் பண்ணுறேன் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இதெல்லாம் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, இது வரைக்கும் நாம் அண்டங்களும் டைமென்ஷன்களும் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். இனி இந்த அண்டத்திலிருந்து எப்படி பிண்டங்கள், அதாவது இந்த உடல்கள்லாம் எப்படி உருவாக போகுது அப்படின்றத நாம் இனி வரப்போகிற தத்துவங்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அது இன்னமும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் வேறு ஒரு விஷயத்தில் வேறு லெவலான சில விஷயங்களோட பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது நான் நானே அல்ல, நான் உங்கள் நண்பன் வரா ஸ்கொயர்.